நான் கொஞ்சம் ஓடுறேன். ஆசையா இருக்கா? எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து நான் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே இந்த கடல்ல தான். கட்டிக்க துணி கூட இல்லாம வெறும் புயலா இருந்த என்ன இந்த நிலைமைக்கு ஆளாக்கினது இந்த கடல்ல இருக்கிற மீன்கள் தான். மனுஷனுக்கு மனுஷன் நன்றி மறக்கலாம், ஆனா இந்த கடல் மீன்களுக்கு நாம நன்றி மறக்க கூடாது. பீட்டர், நான் செத்து போயிட்டேன்னு வச்சுக்க, எல்லா பயலோடும் உயிரோடையே வளர்க்க போறான். கேள், நான் செத்து போயிட்டேன்னு வச்சுக்க, எல்லா பயல்களும் மாறி என்னை மண்ணுக்குள்ள போட்டு புதைச்சிடாத, கடல்ல தூக்கி விட்டு மீனை தின்னு வளர்ந்த இந்த உடம்ப மீனே தின்னட்டும். ராஜன், நான் இப்ப ஹோட்டலுக்கு எல்லாம் போறது இல்ல. ஏன் தெரியுமா? அது உங்களுக்கு பிடிக்கல, அதனாலதான். நீ திருந்துட்டேன்னு சொல்றத கேட்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எதுக்காக அந்த பொண்ணு அப்படி பாக்குறீங்க? அழகா இருக்குல்ல? இருக்க தெரிஞ்ச பொண்ணா? சொந்தக்கார பொண்ணா? சொந்தம்னா எப்படி சொந்தம்? அத இப்ப சொல்ல மாட்டேன், நேரம் வரும்போது நீயே புரிஞ்சுக்குவ. திரும்பி வரும்போது யாரோ சில மருடங்க என்ன வழி மறைச்சிட்டாங்க, யாருன்னு தெரியல. இதுக்கெல்லாம் காரணம் எங்க அப்பாவத்தான் இருக்கணும். நீங்க ஹாஸ்பிட்டல் இருக்கிறதா எனக்கு யாரோ போன் பண்ணாங்க, என் மனசு பதறி போயிடுச்சு. உனக்கு போன் பண்ணது இவர்தான், மிஸ்டர் ராஜன். இவர் மட்டும் இல்லைன்னா நீ என்ன உயிரோட பார்த்திருக்கவே முடியாது. வணக்கம். உங்களை ரொம்ப கண்ணியமான மனுஷன் நான் நினைச்சிட்டு இருந்தேன். நீங்க இப்படி செய்வீங்க நான் நினைக்கவே இல்ல. சேகர் என்ன காதலிக்கிறாருங்கிறதுக்காக அவர் ஆள் வச்சு அடிச்சிருக்கீங்களே, இது என்ன நியாயம்? என்ன உள்ள நான் ஆளை வச்சு அடிச்சேன்? யாரு சொன்னது? யாரும் சொல்லி தெரிஞ்சுக்கிற அளவுக்கு புரிஞ்சுக்க முடியாத குழந்தை இல்லப்பா. நான் செய்யறதையும் செஞ்சுட்டு பொய் வேற சொல்லி உங்க தகுதியை தாழ்த்திக்காதீங்கப்பா. என்னாச்சு? என்னமோ ரிப்பேர் ஆயிடுச்சு. நீங்க மிஸ்டர் செல்வநாயகன் டாக்டர் தானே? ஆமா.
இந்த ஏரியா ரொம்ப மோசமான ஏரியா. இங்க தனியா அப்படி நின்றுட்டு இருக்கீங்களே, வாங்க என் வண்டியில, நான் டிராப் பண்றேன் காரு. அத ஆள் அனுப்பி எடுத்துக்கலாம், வாங்க. ஹலோ, எஸ், சொல்லுங்க. இல்லைங்க, அவர் வெளியே போயிருக்காரு. ரஜன், இவளை எங்கிட்ட விட்டுட்டு உன் மேலே போய்ப்பார். தயவு செய்து நீங்க இவ்வளவு விட்டுருங்க. இவ எனக்குன்னு நிச்சயம் பண்ணப்பட்டவ. இவ அப்ப என்ன ஏமாத்திட்டான், இப்ப இவளை நான் நிச்சயம் பண்ண போறேன். அதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன். ரஜன், இது என் சொந்த விஷயம், இதுல நீ தலையிடாத. எனக்கும் அப்படித்தான் வச்சுங்களேன். சொன்ன பிளீஸ். செல்வநாயகத்தோட மக. முதல்ல இவ்வளவு உள்ள கூட்டிட்டு போங்க, மத்ததெல்லாம் அப்புறம் சொல்லுங்க. ராஜன், முக்கியமான விஷயம். சிவானந்தத்தோட மகன் உனக்கு எதிராக கோர்ட்டுக்கு போறானா? உனக்கு ஒரு கஷ்டம்னா நான் பார்த்துட்டு இருக்க முடியுமா? ஒரு காரியம் செய், உன் பேர்ல உள்ள சொத்துக்களை திருப்பி எழுதி கொடு. யார் பேருக்கு? என் பேருக்கு. அவங்களை நான் பார்த்துக்கிறேன். ராஜன், இதுல கையெழுத்து போடு. இதெல்லாம் நான் கையெழுத்து போட மாட்டேன். ராஜன், சொல்றத கேளு. நீங்க ஆட்டி வைக்கிற படியெல்லாம் நான் ஆடணும்னு எதிர்பார்க்காதீங்க, நான் பொம்மை இல்ல. ராஜன், என் குணம் உனக்கு தெரியும்ல. அவசரப்பட்டு சுற்ற கிட்ட போறீங்க.
அந்த சொத்து உங்களுக்கு கிடைக்கணும்னா நான் உயிரோட இருக்கணும். கையெழுத்து போடணுமே. ரைட். இல்ல இன்ஸ்பெக்டர், அந்த மாதிரிலாம் போக மாட்டேன். என் அனுமதி இல்லாம எங்கேயும் போக மாட்டேன். எனக்கு என்ன பயம்னா, என்ன பிளாக்மெயில் பண்றதுக்காக யாராவது அவரை கடத்திக்கிட்டு கெடுத்துட்டு போயிட்டாங்களோன்னு ஒரு பயமா இருக்கு. ஆமா, அது சரி. ரொம்ப தேங்க்ஸ். உங்க மக எங்க இருக்கான்னு எனக்கு தெரியும். எங்க இருக்க? ரொம்ப சந்தோஷமா இருக்க. இப்போதைக்கு என்னால அவ்வளவுதான் சொல்ல முடியும். ஆத்திரப்பட்டு பிரயோஜனம் இல்ல மிஸ்டர் செல்வநாயகம். உங்க மகளோட முகத்தை அவ இஷ்டப்படி கல்யாணம் நடந்ததுக்கு அப்புறம் தான் நீங்க பார்க்க முடியும். என் மகளோட கல்யாணம் எனக்கு தெரியாம என்னோட அனுமதி இல்லாம நடக்காது, நடக்க விட மாட்டேன். தவிர என் மகளும் இதுக்கெல்லாம் சம்மதிக்க மாட்டான். உங்க உத்தரவோ சம்மதமோ சாதகமா இருக்காதுன்னு எங்களுக்கு தெரியும். அதனாலதான் இந்த முடிவுக்கு வந்தோம். என் குடும்ப விஷயத்துல தலையிட்டு அவமானப்படுத்தணும் நினைக்கிறேன். அனுபவிச்ச பிறகு அடையாளம் தெரியாம ஓடி போனவங்க எல்லாம் அவமானத்துக்கு ஆளாக வேண்டியது அவசியம். இல்லங்க அப்பா, ஏண்டா என்ன சித்திரவதை செய்யற? ஆரம்பத்துல இருந்தே நீ தொடர்ந்து எனக்கு தொல்லை கொடுத்துட்டு இருக்க. உனக்கு என்ன கெடுதல் பண்ண? மிஸ்டர் செல்வநாயகம், ஒரு சின்ன நிகழ்ச்சியே உங்களால தாங்கிக்க முடியலையே. நான் ஒரு சரித்திரத்தையே சுமந்துகிட்டு இருக்கேன். தெரியும் என்ன சொல்ற? அப்புறம் சொல்றேன். ரொம்ப பதட்டப்படாதீங்க, உடம்பு பார்த்துக்கிட்டேன்.